ஹே ஆல், நாம் சொன்ன மாதிரி ப்ளூ அண்டு க்ரீன் தீமில் ஒரு பெயிண்டிங் பார்க்கலாம். இதில் வந்து ஃபுல்லாக ஒரு டீட்டெயில்டான க்ளவுட்ஸ் எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டனான ஒரு திங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் எடுத்துட்டு ஃபுல்லாகவே அந்த சார்ட்டில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டு, அப்போ தான் வந்து பெயிண்ட் வந்து நல்லா எங்கே பார்த்தாலும் ஸ்மட்ஜ் ஆகும். ஸோ டார்க் ப்ளூ எடுத்துட்டு அது பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒயிட் எடுத்துட்டு அங்கங்கே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். டார்க் ப்ளூவையும் ஒயிட்டையும் வந்து மெர்ச் பண்ணி நடுவில் வந்து ஸ்கை ப்ளூவிஷாக வர மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். ஃபுல்லாகவே க்ளவுட்ஸ் அப்படின்னாலே நமக்கு அந்த ஸ்கை ப்ளூ அண்டு ஒயிட் தீமே வந்து ஒரு வேறு லெவல் காம்போ அது. ஸோ இப்போது பெயிண்ட் பண்ணிக்கிறோமா, நல்ல மேலே கீழே ஃபுல்லாக ஸ்மச் பண்ணுற மாதிரி நல்லா பெயிண்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ ஒயிட் எடுத்துட்டு அங்கங்கே இந்த க்ளவுட்ஸில் ஒவ்வொரு லைன் இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறோம். இப்போது நார்மல் ட்ரையான ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக நல்ல ப்ளெண்ட் பண்ணிக்கிறோம் எல்லா பெயிண்டிங்கையும். தென் ஒயிட் கலர் எடுத்து க்ளவுட்ஸ்க்காக இப்படி இப்படி இந்த க்ளவுட்ஸ் மாதிரியே நம்ம போடுறோம். வாட்டர் வந்து இதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ வந்து வெறுமனே பெயிண்ட் மட்டும் எடுத்து வச்சுட்டு இப்படி இப்படி ப்ளெண்ட் பண்ணணும். இதே மாதிரி தான். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப லைட் கலரில் பண்ணுறதுனால அந்தளவுக்கு தெரியல. ஸோ ஒயிட் மட்டும் பண்ணுறதுனால அதனால் வந்து நல்லா டார்க் ஷேடாக ஒயிட் நல்லா கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம அவுட்லைன் மாதிரி டார்க் கலர் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஒயிட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த ஒயிட் க்ளவுட்ஸ் வந்து அங்கங்கே போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நாமளாக வந்து ஒரு திங்கிங்கில் வரைகிறது தான் க்ளவுட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் கையை வச்சு நல்ல ஸ்மச் பண்ணும், நல்லா பண்ணாலே அது க்ளவுட்ஸ் மாதிரி வந்துடும். நான் வந்து மோஸ்ட்டாக நமக்கு கை தான் கலையே, கையை வச்சு தான் எல்லாமே யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பெயிண்டிங் இருக்குல்ல, அது நான் பெயிண்ட் பண்ணேன். அந்த வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் மெசேஜ் போடுங்க. நான் சொன்னேன்னா நம்ம ஏற்கனவே பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் எடுத்துருக்கிறதுனால நம்ம அந்த ஒயிட் க்ளவுட்ஸ் போட்டதே தெரியல. ஸோ அந்த அவுட்லைனுக்காக டார்க் எடுத்து கொடுத்து டார்க் கலர் எடுத்தால் தான் அந்த ஒயிட் வந்து தெரியும். அந்த க்ளவுட்ஸ் வந்து தெரியறதுக்காக டார்க் ப்ளூ எடுத்து நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ அகெயின் இப்போ வந்து இது அவுட்லைன் மாதிரி இந்த டார்க் கலர் கொடுத்துட்டோமா, டார்க் ப்ளூ கொடுத்துட்டோமா, நடுவில் அகைன் நம்ம உள்ளே வந்து ஒயிட் கலர் கொடுத்தா தான் அது பிரைட்டாக ஒரு க்ளவுட் மாதிரி தெரியும். ஸோ இது வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறோம் அந்த இது கலரோட. ஸோ இதுக்கு லைட்டாக வாட்டர் தொட்டு ப்ளெண்ட் பண்ணிக்கிறோம். அங்கங்கே நம்ம வந்து எல்லா கலரும் மிஸ்மேட்சாக ஆனால் தான் வந்து க்ளவுட் மாதிரி தெரியும். ஸோ அதான் நம்ம கையை வச்சுட்டு இப்படி இப்படி எப்படி சொல்கிறது, ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக ஸ்ப்ரிங் மாதிரி பண்ணாலே வந்து க்ளவுட் மாதிரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம திரும்ப அகைன் ஒயிட் எடுத்து அந்த க்ளவுட்லேயே வந்து வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து நமக்கு ப்ரைட்டாக தெரியும். ஏன்னா நாம் யூஸ் பண்ணியிருக்கிறதே ஃபுல்லாகவே லைட் கலர். ஸோ வந்து க்ளவுட் ஒயிட் கலர். ஸோ நல்லா ப்ரைட்டாக தெரியணுன்னா பின்னாடி டார்க் கலர் கொடுத்துட்டு நம்ம அதுக்கும் மேலே 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 நம்ம ஒயிட் கொடுத்தா தான் க்ளவுட் மாதிரி வரும். இப்போ நான் கையை வச்சு பண்ணுற மாதிரியே நல்ல ப்ளெண்ட் பண்ணிங்கனாலே நல்ல க்ளவுட்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ க்ளவுட்ஸ் வரையிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாம் பண்ண ஈஸியாக வந்துடும். ஸோ இது மாதிரி நல்ல ப்ளெண்ட் பண்ணணும். நல்லா கையை வச்சு பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு காட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் இருக்குல்ல, அது வச்சு கூட பண்ணலாம்.
ஸோ நான் இந்த க்ளவுட்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ நாம் இப்போ வந்துட்டு அப்போ அந்த டார்க் கலர் கொடுத்தோம்னா அந்த டார்க்குக்கு நடுவுலையும் நம்ம இன்னும் ஒயிட் கொடுக்க கொடுக்க தான் வந்து அந்த டார்க் எடுத்து கொடுக்கும். நம்ம ஒயிட் எடுத்து கொடுக்கறதுக்காக பின்னாடி டார்க் கலர் கொடுக்கும், அப்புறம் டார்க் எடுக்கிறதுக்காக ஒயிட் கலர் கொடுக்கும். இப்போ அங்கங்கே லைட்டாக வந்து இந்த கோடு மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்காக வந்து ப்ளூ கலர் எடுத்துட்டு அங்கங்கே ஸ்கை வந்து அப்போ தான் நமக்கு அந்த ஒரு லுக்கு கிடைக்கும். ஸோ ஒயிட் அங்கங்கே கோடு மாதிரி கொடுத்துக்குறோமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் ஒயிட் எடுத்துகிட்டு அங்கங்கே ஃபுல்லாகவே ஸ்மட்ஜிங், அந்த ஒயிட்டு ப்ளூ கூட வந்து கலர் நல்லா ஸ்மட்ஜ் ஆகும். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு வந்து நமக்கு அந்த க்ளவுட்ஸ் மாதிரி ஒரு வியூவில் வந்துருச்சு இல்லை. ஸோ இப்படி தான் க்ளவுட்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நாம் ஒரு குட்டியாக ஒரு மூன் ஒன்று போட்டுக்கலாம். ஏன்னா நான் எந்த பெயிண்டிங் பண்ணாலுமே அதில் ஒரு நிலா வந்துடும், ஒன்று ரவுண்டு ஃபுல்லாக நிலா வந்துடும், இல்லை குட்டி நிலாவாக ஒன்று வந்துடும். அது என்னமோ தெரில, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு கீழே இந்த க்ரீன் கலர் ப்ளூ ப்ளஸ் க்ரீன் தீமில் சொல்லியிருந்தோமா, ஸோ அதனால் வந்து நம்ம மரம்னாலே தென்னை மரம் தான் நமக்கு, ஒன்று தென்னை மரம், அது பெயிண்ட்டு வரைகிறோம் ட்ராயிங் அப்படின்னாலே தென்னை மரம் தான் நமக்கு வரும். இப்போ ஸ்கூல் படிக்கக்குள்ள ஸ்கூல் டேஸ்லேயுமே அப்படி தான், ட்ரீஸ்லாம் வந்து இது ஒரு நேச்சுரல் தீம் தானே, ஸோ வந்துட்டு அப்படியே பூமியிலேருந்து வெறும் தென்னை மரம் மட்டும் வந்துடும் அதில். ஸோ அப்போ கீழே வந்து லைட்டாக இந்த புஷ்ஷஸ்ஸு கிராஸு, ஸோ அதுக்கும் அதே மாதிரி தான். இதுக்கான வந்து நான் அப்படியே உல்ட்டாவாக செஞ்சுருக்கேன், ஃபஸ்ட்டு லைட்
கலர் கொடுத்துட்டு அதுக்கும் மேலே வந்து டார்க் கலர் கொடுத்து. ஸோ அப்படி மிஸ்மேட்சிங்காக கொடுத்தா தான் வந்து அந்த விஷுவலைசேஷன் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பெயிண்டிங்னால் அப்படி தான், நமக்கு என்ன தோணுதோ அப்படி பண்ணுறது தான் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு. இப்போது தென்னை மரம் போட்டாச்சு, அதில் தேங்காய் போட மறந்தாச்சு. ஸோ ரெண்டு தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் தெரியவே இல்லை, ஸோ அவுட்லைன் கொடுத்துட்டு தேங்காய் நல்லா தெரிகிற மாதிரி போட்டுடலாம். தேங்காய் இல்லைன்னா எப்படி தென்னை மரம்? நெக்ஸ்ட்டு எப்போதும் வானம் மேகம் எல்லாம் போட்டிருக்கோம், க்ளவுட்ஸ் போட்டு காக்கா போடாமல் இருந்தால் இப்படி. ஸோ காக்கா போட்டுடலாம். அப்படி இப்படியே ஆர் ஆர் குட்டி ஸ்மால் ஆர் போடுவோம்ல, அது மாதிரி போட்டு லைட்டாக ஒரு கோடு, அவ்வளோதான், ஸ்மால் ஆர் லைட்டாக ஒரு கோடு, அங்கங்கே நம்ம காக்கா பறக்க விட்டுருவோம். அப்புறம் அவ்வளோதான், நாம் வரைஞ்சிட்டோம்னா நம்மளே நம்ம சிக்னேச்சரை போட்டுக்கணும். ஸோ நம்மளோட சிக்னேச்சரை ஒன்று போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அடுத்து என்ன கலர் தீமில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.